ஆசிரியர் தருமத்திற்கு மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதுகலை வரலாறு ஆசிரியர் மிக சிறப்பான ஒரு வரவேற்புரை, ரொம்ப சிம்பிளா இருந்தது, ஆனா டேஸ்டா இருந்தது. எப்படி இருந்தது இல்லையா? அந்த சுவைக்கு மெருகூட்டின மாதிரி நம்முடைய உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் ஸ்பான்டேனியஸா விஷயங்களை வந்து சொல்லி மாணவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, இது அருமையா இருந்தது இல்லையா? ஆய கலை வந்து 64, இன்னொரு கலை என்ன கலை 65, என்ன கலமா போட்டு கொடுக்கற கலன்னு புதுசா சொல்லியிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய எஸ்எம்எஸ் சொன்ன மாதிரி காலையில சிவ மேடம் வந்தாங்க, எதிர்பாராம வந்த வருகை அது. அடுத்த வாரம் வருவேன், காலையில 8:30 சொன்னாங்க இல்லையா? பள்ளிக்கூடம் இன்றைக்கு எப்படி இருக்கோ அப்படி இல்லாமல் புதிதாக அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான், ஆசிரியர்லாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து செஞ்சா கூட மாணவருடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அந்த வகையில பார்க்கின்ற பொழுது மாணவருடைய நிறைய நிகழ்ச்சிகள் இன்றைக்கு வரலாற்று மன்றத்திலே நடைபெற உள்ளது. ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுத வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக பிள்ளைகள் வரலாற்று பாடத்திலே புவியியல் பாடத்திலே தேர்ச்சி பெற்றவர்களாக நன்றாக கற்றுணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். காலையில் மேடம் சொன்ன மாதிரி 6 to 12 வரைக்கும் அந்த புக்கை நீங்க தரவு பண்ணாலே ஓரளவுக்கு சிறப்பாக எழுதிவிட முடியும் என்பது நிசப்தமான உண்மை என்பதை துளசி நீங்க பேச, நீங்க பேசக்கூடாது, அமைதியா கவனிங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ரெண்டு கருத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இன்றைக்கு மிக மிக முக்கியமான நாள், என்ன நாள்? அப்துல் கலாம் மாமனிதர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய 7வது நினைவு தினம். தினம் என்று சொல்லக்கூடாது, 7வது நினைவு நாள். நாள் என்பதுதான் தமிழ் சொல். அப்படி பார்க்கும்போது அவர் எளிமையான ஒரு மனிதராக கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். ஏழை குடும்பத்தில் பிறந்து எளிமையாக வாழ்வது என்பது உயர்ந்த பதவிகளை அடைந்த பின்பு தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர் ஒரு கட்டத்தை சொல்கிறார், என்னுடைய உயிர் மாணவர்கள் மத்தியிலே பிரிய வேண்டும், அவர்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய உயிர் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னார். உண்மையாக சொன்னார், உள்ளார்ந்த எண்ணத்தோடு சொன்ன காரணத்தினால். ஒரு கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே பேசுகின்ற பொழுதுதான் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மரித்து போனார், குதிர் வயதின் காரணமாக. மிக சிறந்த ஒரு மனிதர் அந்த காலத்துல வந்து காமராசர் வந்து எல்லாரும் பாராட்டுறோம் இல்லையா, மிக எளிய மனிதர். நம்ம காலத்துல மிக சிறந்த மனிதர், எளிய மனிதர் என்று அனைவராலும் போற்றப்படுகின்ற மனிதர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர் என்னவாக ஆகணும், நான் மாணவர்கள் மத்தியை மறித்து போனோம் உண்மையா நினைச்ச காரணத்தினால அதுக்கு நடந்தது. அதே போல மாணவர்களாகி நீங்கள் என்னவாக நீங்க ஆகணும், உள்ளார்ந்த எண்ணத்தோடு உண்மையாக நான் எப்படி சிறப்புற்று வர வேண்டும், எதிர்காலத்திலே என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுவீங்க, 80% இது உண்மை. 80% நீங்க அடைந்து விட்டாலே மிகப்பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில அனைத்து மாணவர்களும் APJ அப்துல் கலாம் அவருடைய அந்த நினைவு நாளிலே உறுதி பூண்டு இந்த வரலாற்று மன்றத்திலே தங்களுடைய பங்களிப்பை நல்ல முறையில் அளித்து சிறப்பாக வாழ்க்கையிலே முன்னேறி வர வேண்டும், ஒளி வீச வேண்டும் என்று சொல்லி மற்றொரு கருத்தையும் சொல்ல விரும்புகிறேன். வரலாற்று சம்பவம் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நம்முடைய பாரதியார் அவர்கள், அவருடைய மனைவியின் துணைவியார் பெயர் என்ன தெரியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. செல்லம்மாள் மிகவும் நேசித்தார். ஆனால் ஒரு கட்டத்திலே பாரதியார் கோபம் அடைந்து ஒரு கட்டையை எடுத்து செல்லம்மாள் மீது வீசுகிறார். அது அவருடைய முதுகிலே பட்டு அதே இடத்திலே மயக்கம் அடைந்து விடுகிறார். செல்லம்மாளுடைய மூத்த சகோதரர் அப்பாதுரை, அவர் தன் தங்கையை மகளை போல பாவித்து வளர்த்தார். அப்பொழுது அவர் கோபம் அடைந்து அப்பாதுரை பாரதியை பார்த்து, சுப்பையா கவனமா இருந்து உன்னை கொலை செஞ்சிருவேன், நீ வந்து மகா கவிஞன், அதனால உன்னை உயிரோடு விடுறேன், இதுதான் கடைசி உனக்கு
வாய்ப்பை சொல்லிவிட்டு அதன் பின்பு பாரதியார் மறைந்த பின்பு கூட தன்னுடைய தங்கையை ஒரு தகப்பனாக இருந்து அப்பாவாக இருந்து அந்த அப்பாதுரை கவனித்துக் கொண்டார். இது வரலாறு. இந்த வரலாற்று மன்றத்திலே இப்படிப்பட்ட ஒரு யாரும் அறிந்திராத தெரிந்திராத வரலாற்று சம்பவத்தை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாரதியாருக்கே கோபம் வந்திருக்கு இல்லையா? எப்பேற்பட்ட கவிஞன், தன்னிடத்தில் இருப்பதை இல்லை என்று சொல்வதே கிடையாது. யார் கேட்டாலும் என்ன இருக்க எடுத்துக் கொடுத்துவார் பாரதியார். அப்படிப்பட்ட பாரதியார் கோபம் அடைந்தார். அதனாலதான் பிள்ளைகள் சொல்வேன், மகிழ்ச்சியா இருங்க, சிரித்த முகத்தோடு இருங்க, சிடுமூஞ்சியா இருக்காதீங்க. சிரித்த முகத்தோடு இருங்க, சிடுமூஞ்சி முகத்தோடு இருக்காதீங்க. கவலை இல்லாமல் இருங்க, கோபப்படாதீங்க. கோபம் வறுமையான எனக்கு கூட கோபம், எல்லாரும் கோபம். கோபப்படாத மனுஷன் இருக்க மாட்டான். கோபம் வந்தால் அது காலையில வந்தாலும் சரி, மத்தியானம் வந்தாலும் சரி, சூரியன் மறைவதற்குள் உங்க கோபம் கிட்ட போயிருந்தோம். அன்றைய மாலை தினம் சூரியன் மறைவதற்குள் உங்ககிட்ட இருந்த கோபம் உங்களை விட்டு கலந்து போயிருந்தோம் என்று நம்ம நல்ல கருத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மாணவர்கள் அனைவரும் புதிய புதிய கருத்துக்களை சொல்லும்போது எங்களுக்கு தெரியாத கருத்து கூட நாங்கள் தெரிஞ்சுப்போம் என்பதை எடுத்து சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் வந்து எல்லாம் பேசுறாரு, அறிவியல் பேசுவாரு, வரலாறு பேசுவாரு, தமிழ் பேசுவாரு, ஆங்கில மன்றம் பேசுவாரு. அப்ப அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா இல்லையா? தெரிஞ்சிருக்கடா, தெரிஞ்சிருக்கு. ஒரே ஒரு பாடம் மட்டும் படிச்சுட்டு போக கூடாது, எல்லாமே கத்துக்கணும்.